ஆட்டு சர்க்கரை சாப்பிட்டா சர்க்கரை நோய் குறையுமா குறையாதா, கண்ட்ரோல் ஆகுமா ஆகாதா என்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கு. உண்மையிலேயே நாட்டு சர்க்கரை சாப்பிட்டா சர்க்கரை நோய் குறையாதுன்னு சில பேர் சொல்றாங்க, குறையும்னு சில பேர் சொல்றாங்க. அப்படி அது என்னதான் இருக்கு அப்படின்றத வீட்டில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாக நாட்டு சர்க்கரைன்றதும் சர்க்கரைன்றதும் கரும்புல இருந்து எடுக்கிறாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். என்ன சர்க்கரையில வந்து கெமிக்கல் கண்டென்ட் ஆட் பண்ணி அதை வந்து ஒயிட் கலராக மாத்துறாங்க, இது ஒயிட் கலராக மாத்தாம அப்படியே கொடுக்குறாங்க. இது ரெண்டு தான் அதில் உள்ள பெரிய வித்தியாசங்கள். நாட்டு சர்க்கரையில் அப்படி என்ன இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். நாட்டு சர்க்கரையிலையும் சர்க்கரையும் பொறுத்த வழியும் பார்த்தீங்கன்னா இங்கே விட்டமின்ஸ் எல்லாமே வந்து சர்க்கரையில் இருக்கும். பட் வந்து வெள்ளை சுகரில் வந்து நாட்டு சர்க்கரை இருக்காது பெருசாக, விட்டமின் ஏவோ மெக்னீசியமோ எல்லாம் இருக்காது. பட் நாட்டு சர்க்கரையில் இதெல்லாம் இருக்கு, ப்ளஸ் ப்ரோட்டீனும் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா, 100 கிராம் எடுத்தோம்னா அதில் எந்த அளவில் நாட்டு சர்க்கரையில் விட்டமின் இருக்கு, ப்ரோட்டீன் இருக்கு, மற்றபடி கார்போஹைட்ரேட்டு, பொட்டாசியம், சோடியம் இது எல்லாமே ஃபைபர் எவ்வளோ இருக்குன்றதா பார்க்கலாம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சுகர் பேஷண்ட் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அதுக்கு தான் நான் பார்க்க, டயபெட்டிஸ் பேஷண்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். மெயினாக வந்து கார்போஹைட்ரேட் அண்ட் கேலரிஸ் கம்மியாக இருக்க ஃபுட்டை தான் சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும். ஃபைபர் கண்டென்ட்டு நாட்டு சக்கரில் இருக்கா சக்கரையில் இருக்கா ரெண்டுலேயுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஃபைபர் வந்து 0 தான் ரெண்டுலேயுமே. ஓகேங்களா, பட் கார்போஹைட்ரேட் பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட் 98.96% இருக்கு, 100% இருக்கு. ஓகேங்களா, 0.04% தான் கார்போஹைட்ரேட் நாட்டு சர்க்கரையில் கம்மியாக இருக்கு. அதுக்கப்புறம் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக, அதுவும் 0.04% தான் கம்மியாக இருக்கு. பொதுவாக இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாட்டு சர்க்கரையா சர்க்கரையா ரெண்டு லேயர் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே அளவு தான் எஃபெக்டை உண்டு பண்ணும் சக்கரை நோயாளிகளுக்கு. பட் பொதுவாக சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இதில் பார்த்தோம்னா நம்ம வந்து நாட்டு சர்க்கரை ப்ரிஃபர் பண்ணலாம், ஏன்னா அதில் கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இதெல்லாம் இருக்குது. பட் சக்கரை நோய்க்காரங்களுக்கு ஸ்பெஷலாக பார்க்கும்போது நாட்டு சர்க்கரையோ வெள்ளச்சக்கரையோ எதனாலும் சாப்பிடலாம், பட் அவங்க அளவாக சாப்பிடணும். நாட்டு சர்க்கரை எடுத்தாலும் அளவாக தான் சாப்பிடணும், சக்கரை எடுத்தாலும் அதான் சாப்பிடணும். ரெண்டுமே ஒரே அளவு கெமிக்கல் காம்போசைட் இருக்கனால இது ரெண்டில் எது எடுத்தாலுமே ஒரே எஃபெக்ட் தான் இருக்கும். நாட்டு சக்கரை எடுக்கிறனால வந்து குறைஞ்சிரும் சுகர் அப்படின்றது எதுவும் கிடையாது, நாட்டு சக்கரை எடுக்கிறனால சுகர் கண்ட்ரோல்டில் இருக்கும் அப்படின்றது எதுவும் கிடையாது. இது ரெண்டுமே வந்து ஃபேக்கான நியூஸ் தான். ஸோ நீங்கள் நாட்டு சக்கரை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா இதுக்காண்டி வாங்கலாம். ஓகேங்களா, அதில் ஒன்றும் சுகருக்கு ஒரு பெனிஃபிட் இல்லை, பட் ஆனால் இதுக்காண்டி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை டேரெக்டாக விவசாயிகிட்ட நிறையா விவசாயிகள் நிறையா தயாரித்து விற்கிறாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நாட்டு சக்கரை வாங்கும்போது விவசாயிகளுக்கு டேரெக்டாக வந்து லாபம் கிடைக்கும், கம்பெனி ப்ராடக்ட் வாங்காமல். சுகர் வந்து கம்பெனி மூலமாக தான் வரும், பட் நாட்டு சக்கரை வந்து விவசாயிகிட்ட வந்து டேரெக்டாகவும் கடைகளுக்கு வரும். அது வாங்குறதுனால விவசாயிகளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் நாட்டு சக்கரை வாங்கலாமே தவிர்த்து இதனால சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் சுகர் வந்து குறையும் அப்படின்ற எதிர்பார்த்து இந்த நாட்டு சக்கரை வாங்கினீங்கன்னா அதை இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கப்புறமா நாட்டு சக்கரை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. ஜென்ரலாக டாக்டர் சொல்லுவாங்க நாட்டு சக்கரை சாப்பிட்டா கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குன்னு, ஏன்னா பெனிஃபிட் இருக்கும். பட் சுகர் கண்ட்ரோல் ஆகுமா சுகர் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து குறையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நாட்டு சக்கரை சாப்பிடும்போது இதுக்கப்புறம் தெளிவாக பார்த்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ்.